கர்த்தரின் சுகமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல கால்பந்து ஆட்ட வீரர், 23 வயதுக்காரர். அவர் தனது புகழின் உச்சியில் இருக்கும்போது ஒரு பட்டணத்திற்கு வந்து அங்கே விளையாடுவதற்காக வந்திருந்தார். அவரை சந்தித்து பலரும் பல கேள்விகளை கேட்டார்கள். அப்பொழுது அவர் மனம் திறந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரை சிறு வயது முதல் அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள், அவர் சாதித்தவைகள் எல்லாவற்றுக்காகவும் அவரை பாராட்டினார்கள். ஒருவர் கேட்டார், ஐயா, நீங்கள் நிறைய சாதித்து விட்டீர்கள், இன்னும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதற்காக கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். உடனே இவர் சொன்னார், நாளைக்கு நடைபெற இருக்கிற அந்த மேட்சுக்காகத்தான் கவலைப்படுகிறேன். அந்த மேட்சை நான் சரியாக விளையாட வேண்டுமே, அதற்கான பயிற்சியை இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமே, ஒன்றிலும் சுதப்பிவிடக்கூடாதே, நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டுமே என்ற கவலைதான் என்னை அறித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். என்ன, நாளைக்கு நடக்கிற மேட்ச் அப்படி ஒன்றும் பெரிய மேட்ச் இல்லையே, அது எதுவும் ஃபைனல் இல்லையே என்று சொன்னார். ஆம், அது எப்படிப்பட்ட மேட்சா இருந்தாலும் நான் அதிலே விளையாடப் போகிறேன். என்னுடைய கவலை எல்லாம் ஒவ்வொரு மேட்ச் ஆடும்போதும் நாளைய மேட்ச் என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு எப்படி வெற்றி பெற வேண்டும், இதுதான் என் கவலையாக இருக்கும். கடந்த காலத்தை நான் நினைத்து அதை அப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்திருக்கலாமே என்று நினைத்து கவலைப்படுவதில்லை, நாளைக்கு என்ன சாதிக்க வேண்டும் என்றும் நான் கவலைப்படுவதில்லை, அது கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் பயிற்சி எடுத்து நாளைக்கு ஆட வேண்டிய ஆட்டத்தை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறேன் என்று சொன்னார். ஆம், கடந்த காலத்தை பற்றி பேசி பயனில்லை, வருங்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா, அவருடைய வசனங்களின் முடி நடக்கிறோமா, அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிறோமா, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய விளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். மத்தேயு 6:11 வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். மத்தேயு 6:34, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். நான் எல்லாவற்றையும் நடத்துகிற கர்த்தர் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தாவே, இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு போதித்து நடத்தும், நாளை தினத்தை நீர் நன்மையாக தருவீர், நேற்றைய தினம் வரை எங்களை காத்து வழிநடத்தினீர், அதற்கு உமக்கு சூத்திரம், இன்னைக்கு இன்றைக்கு நாங்கள் உண்ண வேண்டிய உணவை தாரும், இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய செயல்களை எங்களுக்கு நினைவூட்டி எங்களை பலப்படுத்தி அவர்களை செய்ய வையும். உடைய கிருபை உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் அனுதினமும் சிந்திப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.